நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பேறு 16, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று நாம் பெரியவர்களை வணங்கும் பொழுது இந்த 16 பேர்களை சொல்லி வாழ்த்துவார்கள் அல்லவா? அந்த பேறு 16 என்கின்ற அந்த 16 பேர்கள் குறித்து பெரியவர் மூலமாக நாம் இன்றைக்கு நிறைய விளக்கங்களை, அதனுடைய பரிமாணங்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். எப்பொழுதுமே எதிலேயுமே பெரியவருடைய பார்வை ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நுட்பமானது, ஆழமானது, அகலமானது. அவர் வந்து ஒரு விஷயத்துக்கு பொருள் சொல்லிவிட்டால் அந்த பொருளை அநேகமாக யாராலும் மறுக்க முடியாது. அது அத்தனை சரியாக மனதுக்கு நிறைவாக நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். இந்த 16 என்கின்ற இந்த 16 பேர்கள் குறித்தும் பெரியவர் அப்படித்தான் நமக்கு வந்து விளக்கம் அளித்திருக்கிறார். அநேகம் பேருக்கு இந்த 16 பேர் எது என்றே தெரியாது. ஒருவர் சொல்வதை கேட்டு இன்னொருவர், அவர் சொல்வதை கேட்டு இன்னொருவர் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தும் பொழுது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று நாம் வாழ்த்தி கொண்டு வருகிறோம். நம் பிள்ளைகளை நம்மை நிறுத்தி அந்த 16 என்னன்னு சொல்லு என்று கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. பெரியவர் வந்து இந்த 16 மிக உயர்ந்த எண் அப்படின்னு வர்ணிக்கிறார். மிக உயர்ந்த எண். இதற்கு சமஸ்கிருதத்தில் ஷோடச கலா பூர்ணம் என்று பெயர் அப்படிங்கிறார். கலா பூர்ணம், அமாவாசை முதல் பௌர்ணமி வரை 16 கலைகள், 16வது கலையாக நிமிர்ந்து எழுவதுதான் வானத்தில் வந்து பூர்ணச்சந்திரன். நாம் பண்ணுகிற பூஜையில் 16 உபசாரங்கள். ஒரு பூஜை பண்ணும் பொழுது நம்ம வந்து 16 விதமான உபசாரங்களை செய்து பூஜை செய்கிறோம். அதுக்கு ஷோடசோபசாரம் என்று பெயர். ஷோடசம் என்று சொன்னால் 16, ஏக் தோ தீன் என்கின்ற அந்த வரிசையில் ஷோடச என்று சொன்னால் 16. நாம் பண்ணுகிற அந்த பூஜையில் கூட 16 விதமான உபசாரங்கள் இடம்பெறுகிறது. அதனால் அதுக்கு பேர் ஷோடசோபசாரமாக என்று நாம் சொல்லுகிறோம். சிலர் நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்துவிட்டால் அவர்களை நாம் ரொம்ப சந்தோஷமாக கௌரவிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், என்ன இன்னைக்கு ஷோடசோபசாரமாக கவனிச்சுட்ட என்று. சப்த மாத்ரிகா என்றால் 7 கன்னிகள், 7 மாதாக்கள் என்று பெயர். அதே போல ஷோடச மாத்ருகா அப்படின்னு ஒரு 16 பேர் இருப்பதாக பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார். 16 தேவதைகள் இவர்கள். அம்பாள் ராஜராஜேஸ்வரியாக இருக்கின்ற அந்த மந்திரத்தில், அந்த மந்திரத்தில் அம்பாள் ராஜராஜேஸ்வரிக்கான மந்திரத்தில் எது ரொம்ப உச்சம்னு சொன்னால் சோடசாட்சரி என்கின்ற அந்த மந்திரம் தான் மிக உச்சம். அதனால் அம்பாளுக்கு என்ன இன்னொரு பேர் தெரியுமா? ஷோடாசி அப்படின்னு அம்பாளுக்கே பேர். அவளுக்கு ஷோடச அட்சரம், அதாவது 17 எழுத்துக்கள் கொண்ட அட்சரம் இருக்கிறத அதுதான் அவளுக்கு ரொம்ப பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிள்ளையான பிள்ளையார் இருக்காரு, அவருக்கும் ஷோடச நாமங்கள், 16 பேர் இருக்கான் அந்த பிள்ளையாரையும் 16 நாமாக்களால் நாம் வந்து துதிக்கணும். அந்த 16 நாமங்களை சொல்லி துதிக்கின்றவர்களுக்கு பிள்ளையாருடைய அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக சித்தியாகிறது. வெறும் பேர்தான், பிள்ளையார் என்பதும் ஒரு பேர் தான், அது ஒருவரைத்தான் குறிக்கிறது. ஆனால் அந்த பிள்ளையாரை 16 பேர்களால் நாம் வந்து அழைக்க முடியும். அந்த 16 பேரில் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு தனித்த சிறப்பு இருக்கு. இப்போ சில ராஜாக்களை வந்து நம்ம நிறைய பட்ட பேர்களால் அழைப்போம். நீலன் என்று சொல்லப்படுகிற திருமங்கை ஆழ்வாருக்கு பரகேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு. அதாவது யமனே பார்த்து அஞ்சக்கூடியவன் அப்படின்னு ஒரு பொருள். அப்போது அவனுக்கு ஏற்கனவே நீலன் ஒரு பேர் இருக்கு, அப்புறம் எதுக்கு பரகேசரி அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அவர்களுடைய சாதனை, அவர்களுடைய பெருமை, அவர்களுடைய மற்ற தீரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற விதமாக. அப்போது பிள்ளையாருக்கும் அந்த மாதிரி
பதினாறு பேர் இருக்கு. அந்த பதினாறு பேரை சொல்லி நாம் பிள்ளையாரை அர்ச்சிக்கும் பொழுது பதினாறு விதமான சிந்தனைகள் நமக்குள்ளே ஏற்படுகிறது. அந்த பதினாறுக்கு பின்புலத்தில் ஒவ்வொரு பெயருக்கு பின்னாலேயும் ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் நெகிழ்ச்சி ஊட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதையெல்லாம் சொல்லித்தான் நாம் கிடக்கிறோம். வெறுமை பெயரை சொல்கிறது அப்படிங்கிறது சத்தம் போடுறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. பக்தியோடு பெயரை சொல்லும் பொழுது அதை நாம் மனசுக்குள்ளே ஒரு முறை மிக வேகமாக எண்ணி பார்க்கிறோம். அப்போது பிள்ளையார் முன்னால் நின்று அந்த பதினாறு பேரை உருக்கமாக பக்தியோடு சொல்லும் பொழுது நாம் வந்து பிள்ளையாருடைய அத்தனை சாதுரியங்களையும் அத்தனை கருணையையும் அவருடைய எல்லா விஷயத்தையும் ஒரு முறை நாம் அசை போட்டது போல் ஆகிறோம். அப்போது நமக்குள்ள பிள்ளையாருடைய ஒரு பெரு வாழ்க்கை இருக்கிறதே, அது அந்த நொடி உள்ளே வந்து விட்டு செல்லுகிறது. அப்போ அதுக்கு ஒரு பிரதி பயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும் இல்லையா. எப்பொழுதுமே பூஜை, பூஜையில் பிரார்த்தனை, அவைகள் எல்லாமே இப்படித்தான் பயன் தருகின்றன. இது வந்து ஒரு விதமான உளவியல். இதில் வந்து இது ஒரு விஞ்ஞானம். அதைத்தான் பெரியவரும் இந்த இடத்துல சொல்கிறார். எப்படி ஷோடச நாமங்கள் பிள்ளையாக இருக்கோ, அம்பாளுக்கு ஷோடசி அப்படின்னு பேரோ அப்படின்னு வரிசையாக இந்த பதினாறை தொட்டு என்னென்ன சம்பந்தங்கள் உண்டோ அவைகளையெல்லாம் அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறவர் வந்து வேதத்தில் ஒரு சுமங்கலிக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறார். ஒரு சுமங்கலி பெண், அந்த பெண்ணை பற்றி வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவள் 10 குழந்தை பெற்று 11வதாக கணவனையும் நினைக்கட்டும். அதாவது 11வது குழந்தையாக இவள் கணவனையும் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 16 பேர்கள் வாழ்வில் நல்ல விதமாக இருப்பதற்கு பெறப்படுவதே பேரு. பெரும் பேருடையவனே பேரன். இப்போ நமக்கு ஒரு பேரன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அது நாம் பெற்ற பேர்களில் ஒன்று. 16 இருக்கு இல்லையா, அதில் ஒன்று. 16 இருக்கிறவர்களுக்கு இந்த பேரும் இருக்கு இல்லையா, இவனும் வந்தாச்சு. இப்போ இவன் மூலமாக அது தொடரும் அப்படிங்கிறதும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நுட்பமான இன்னொரு விஷயம். அது மட்டுமல்ல, இந்த 16 தொட்டு இன்னமும் நாம் தெரிந்து கொள்வதற்கு அநேக விஷயங்களை, குறிப்பாக அந்த 16 என்னென்ன அப்படிங்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் பெரியவர் அவர்கள் பட்டியலிடுகிறார். அது என்ன, நாளை வரை காத்திருக்கிறார். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.